கடைக்கோடி கிராமப்புற மாணவர்கள் இளைஞர்கள் பயன்பெறும் நேரடி திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுத்தம். மீண்டும் நேரடி திறன் பயிற்சி அளிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும். கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் சென்னையில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என இந்தியன் திறன் பயிற்சி வழங்குநர்கள் சங்கம் அறிவிப்பு. திருச்சியில் இந்தியன் திறன் பயிற்சி வழங்குநர்கள் சங்கம் சார்பில் மாநில கலந்தாய்வு கூட்டம் அதன் மாநில தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டு நிறுவன பயிற்சி வழங்குநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் பின் மாநில தலைவர் சரவணன் மற்றும் மாநில செயலாளர் விஜய் ஆனந்த் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது, திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற நபர்கள் மூலம் வழங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சிக் கழகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே சமயத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தமிழக அரசின் சிறப்பு திட்டமான நான் முதல்வன் திட்டத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த பயிற்சி கார்ப்பரேட் நிறுவனம் மூலம் ஆன்லைன் பயிற்சியாக வழங்கப்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதே நிலை தொடர்கிறது. தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான தொண்டு நிறுவனங்கள் மூலம் கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு கிராமங்களாக சென்று அங்குள்ள ஏழை எளிய விளிம்பு நிலையில் உள்ள குடும்பங்களில் மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு பல்வேறு தொழில் திறன் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் வகையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். இதனால் கடைக்கோடி கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகளும் தங்களின் திறமைகளை வளர்த்து கொள்ள நேரடி பயிற்சிகளை நாங்கள் வழங்கி வந்த நிலையில் தற்போது இந்த பயிற்சி நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் வகுப்புகள் ஆன்லைன் மூலம் எடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தொழில் பயிற்சி மற்றும் பொறியியல் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுவது தேவையற்றது. அதே சமயத்தில் இந்த பயிற்சி கிராமங்களில் படிப்பை கைவிட்ட ஏழை எளிய மாணவர்களை கண்டறிந்து நாங்கள் மாணவர்கள் சுயசார்புடன் வாழ்வில் முன்னேற நேரடி பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பையும் வழங்கி வந்தோம். தற்போது இத்திட்டம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டு தமிழக அரசின் விளம்பர திட்டமாக நான் முதல்வன் திட்டத்திற்கு முழு நிதியும் பயன்படுத்தப்படுவதோடு அதனால் எவ்வித பயனும் மாணவர்களுக்கு இல்லை என்பதுதான் வேதனை என தெரிவித்தனர். உடனடியாக தமிழக அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆன்லைன் மூலம் பயிற்சி வகுப்பு எடுக்கும் பணியை ஒதுக்கீடு செய்யாமல் எங்களைப் போன்ற தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பயிற்சி அளிக்கும் பயிற்றுநர்கள் மூலம் பயிற்சி அளிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் அடுத்த கட்டமாக சென்னையில் உள்ள தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சிக் கழகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வந்து இந்தியன் திறன் பயிற்சி வழங்கல் சங்கம் சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லும் வந்து திறன் பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள் நடத்திட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து சமீப காலமாக 2-3 வருஷமாக திறன் பயிற்சியை வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கக்கூடிய திறன் பயிற்சியை வழங்குறதுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு திறன் பயிற்சி மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ நிறுவனங்களும் இவங்க ஒன்றி கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான் இப்படி கொடுத்துட்ருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொடுக்குறாங்க, அது ஆன்லைன் பயிற்சி. அது வந்து ஏற்கனவே படிச்சிட்ருக்கவங்களுக்கே கொடுக்கறதுனால அது வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்கல. படிப்பை பாதியில் நிப்பாட்டின ஏழை எளிய மாணவிகள் மாணவர்கள் கிராமப்புறத்தில் உள்ளவங்களும் இந்த திட்டம் கிடைக்காதனால அவங்க பயன்பெறவே முடியல. என்ன மாதிரியான இப்போ நீங்கள் எந்த மாதிரியான கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து கடந்த 10 வருஷமாக நடத்திட்டுருக்கோம் சார். எல்லாருமே திறன் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிட்டு 3 மாத பயிற்சி, இதை 3 மாதத்துலேருந்து 6 மாதம் பயிற்சி நடத்திட்டுருக்கோம். இதை முடித்த உடனே அவங்களுக்கு அந்த கிராமத்துலேயும் சரி பக்கத்தில் உள்ள டவுன்லேயும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து அந்த இலக்குகளை அவங்களுக்கு எங்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. நடத்துறதுக்கு ஒன்லி கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த திறன் பயிற்சியை கடைக்கோடி ஏழை எளிய மாணவருக்கு கொண்டு செல்வது திறன் பயிற்சி சென்டர் நடத்துகிற எங்களை மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எந்த வீட்டில் 10வது முடிச்சுட்டு மேலே படிக்காமல் இருக்கான், 12வது முடிச்சுட்டு யார் படிக்காமல் இருக்காங்கிறது அவங்களால் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்டு கொண்டு ரீச் ஆகி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டான ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு முறையான அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி அவனுக்கு சேலரி கொடுக்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செல்போன் சர்வீஸ் கம்ப்யூட்டர் கணினி இது மாதிரி எவ்வளோ பேர் பயன்படுத்திருக்காங்க? ஒவ்வொரு நிறுவனங்களுமே வந்து 1000கணக்கான பேருக்கு கொடுத்துட்ருக்கோம் சார். நாங்கள் 70% கொடுக்க சொல்கிறாங்க. 100% கூட கொடுக்குறோம். 70%-100% வேலைவாய்ப்பு ரெடி பண்ணி கொடுத்துறோம் சார். அவங்க கிராமப்புறத்தில் போகிறதுனால அவங்க பேங்க்கு இந்த மாதிரி இதில் சேலரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கையில் தான் கொடுக்குறாங்க நிறைய இதில்.
அந்த காரணம் கட்டி எங்களைனா வந்து ஒடுக்குறாங்க, பேங்க்கு சேலரி வேணும், பேங்க்கில் சேலரி கொடுக்கல அப்படின்ட்டு. அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வச்சுருக்கீங்க? அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது? முன்பே முன்னாடி கொடுத்துருந்த மாதிரி இந்த குறுகிய கால திறன் பயிற்சியை ஏழை எளிய கிராமப்புற மாணவிகளுக்கு, படிப்பை பாதையில் நிப்பாட்டினவங்களுக்கு, அவங்க வாழ்வை மேம்பாடு அடையிறதுக்கு, கிராமப்புறம் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு இலக்குகள் ஒதுக்கணும் சார். இப்போ முழுக்க முழுக்க என்ன நடக்குதுன்னா, அந்த குறுகிய கால பயிற்சியை அவங்க வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. எல்லாமே இந்த நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, எல்லாமே காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் எம்எஸ் ஆஃபீஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கணும், அங்கே ஆல்ரெடி சாதாரணமான கம்ப்யூட்டர் விஷயங்கள் பேசிக்காக எல்லாருக்குமே இப்போவே எல்லாமே சரி தெரியுது. எல்லாமே ஆன்லைன்லேயே எடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போய் ரிசல்ட் ஓரியண்டடாக இருக்கும், அந்த பையனோட உண்மையான திறன் பயிற்சிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக, இப்போ கார் டிரைவிங்னா இப்போ பியூட்டி டெக்னீஷியன் கோர்ஸாக இருக்கட்டும், கார் டிரைவிங்காக இருக்கட்டும், ஆட்டோ டிரைவிங், நர்சிங் அசிஸ்டண்ட்டு, ஹாஸ்பிட்டல் டெக் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி எவ்வளோ வேலைவாய்ப்புகளை வந்து நாங்கள் அந்த காலேஜ் ட்ராப் அவுட்டு, ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஸ்டூடெண்ட்ஸை தேடி பிடிச்சி அவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருப்போம். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ டோட்டலாக என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்து அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் இப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜில் 4 வருஷமாக படிக்கிறவனுக்கு கிடைக்காத வேலை, இந்த 4 கிளாஸ் அவன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவொன்னே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ராக் மாற்றி அந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகத்தோட அந்த அடிப்படை நோக்கத்தையே திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இப்போ எந்த மாவட்டம் குறிப்பாக அதை சொல்ல முடியுமா, அது அதிகமாக அது மாதிரி கன்வெர்ட் ஆகலை அவங்களால காட்ட முடியல. அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு உரிய, அதாவது கிராமப்புற மாணவிகளுக்கு சேர வேண்டிய திறன் பயிற்சி இலக்குகளை வந்து எங்களை போல் என்ஜிஓக்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக போராட்டம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணிடுவோம் சார். திறன் பயிற்சி அலுவலகம் முன்னாடி, தமிழ்நாடு திறன் பயிற்சி அலுவலகம் முன்னாடி போராட்டம் நடத்துவோம். முற்றுகை போராட்டம்